ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஐ கிட் அப்படிங்கிற இந்த இது தான் பார்க்கோம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் சீரீஸு, ஒவ்வொன்றா திரும்ப எபிசோட் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் மாதிரி இது வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு வச்சுக்கலாம். இதுவுமே அதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருக்கு. இது மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு லைட் வெயிட்டடான ஒரு வெப்சைட் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம் வித்தவுட் டீப் நாலேஜ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஜஸ்ட் இந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் அதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அழகான வெப்சைட் வந்து கிடச்சிரும். ப்ரோ ஏற்கனவே நான் சிஎஸ்எஸ் பூட்ஸ்ட்ராப் படிச்சிருக்கேன் ப்ரோ, அப்புறம் எதுக்கு இந்த யூஐ கிட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிருப்பாங்க. எல்லார் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெவல் ஒரே மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே சாய்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நாலஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸாக வந்து நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இதேமாதிரி ஏகப்பட்ட பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் பூட்ஸ்ட்ராப் மட்டும் ஃபேமஸான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ்னு ஒன்று உண்டு. டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, இப்போ அதோட வெப்சைட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பூட்ஸ்ட்ராப் மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூட்டிலிட்டி கிளாஸஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்குமே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டு லார்ஜாக வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் லார்ஜ் அப்படின்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட்டு பர்பிள்னா பர்பிள் 500 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பர்பிள் ஒயிட் 500 இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துங்க எல்லாத்துக்குமே யூட்டிலிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து கிளாஸ் மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கும். அதனால தான் நான் அந்த டெய்ல் விண்டுங்கிறத விட்டுட்டேன். பட் இதுவுமே இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஒரு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் பூட்ஸ்டாப் மாதிரி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஐ கிட் கிட்டத்தட்ட பூட்ஸ்டாப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுல வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த யூஐ கிட்டுங்கிற இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா டெய்ல் விண்டு தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டெய்ல் விண்ட் சீரீஸ் போகலாமா யூஐ கிட்டு சீரீஸ் போகலாமா அப்படின்னு பக்கத்தில் இதுதான் எனக்கு டாப்பில் இருந்துச்சு. ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அப்கமிங் இதில் பார்ப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த இது இதை வச்சு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் பில்ட் பண்ணி அதை தனி சீரீஸாக போடுவோம். ஸோ இதை இப்போ இந்த எபிசோடில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த getuikit.com அப்படிங்கிறது போய்க்கோங்க. நான் வேணால் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், நான் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இட் வில் டேக் சம் டைம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டவுன்லோட் பாப்அப் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ கிட் பேசிக்னு வைக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான என்ன பேரில் வேணாலும் நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை டவுன்லோட் பண்ண இதை வந்து அப்படியே இதுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைல். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண டைரக்டரியில் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுக்கேன். கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டர் வருது. அதுக்கப்புறம் அந்த ஜிப் ஃபைலை டெலீட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா யூஐ கிட்டு அதில் சில சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஜேஎஸ்குள்ள சில ஃபைல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து அசட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபைலையும் தூக்கி உள்ளே போட்டு மூவ் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டாக்குமெண்டேஷன் போங்க, வச்சுக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய்ட்டு
நம்ம அந்த புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஃபைல் க்ரியேட் ஆகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆச்சரியக்குறி சிம்பிள் வச்சுட்டு டேப் அடிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேசிக்காக ஒரு HTML மார்க்கப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் எலமெண்ட்டுக்கு அப்புறம் லிங்க்னு ஒரு டேக் போட்டு ஸ்டைல் ஷீட் HREF பார்த்து அசட்ஸ் CSS அதுக்குள்ளே இருக்கிற UI கிட் min.css அந்த ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாடி டேக்கு எண்டில் ஸ்கிரிப்ட் SRC அசட்ஸ் JS UI கிட் min.js அடுத்து திரும்ப காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே அசட் JS-க்குள்ளே இருக்கிற icon.min.js அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஐக்கான்ஸ் எல்லாமே, அந்த யூஐ கிட்டோட ஐக்கான்ஸ் எல்லாமே இருக்குது, SVG ஐக்கான்ஸ் எல்லாமே. ஸோ அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐக்கான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஐக்கான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த லைனை விட்டுறலாம், இதோடையே முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணது வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறக்காக ஒரு H1 எலமெண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு ஹலோ வெல்டன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம லைவ் சர்வரில் அப்படியே ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரௌசரில் வந்து H1 எலமெண்ட் எப்படி ரெண்டர் ஆகும்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த CSS ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த யூஐ கிட்டோட CSS வந்து இந்த H1 எலமெண்ட்டை அப்ளை பண்ணி அதுக்கு வேறு விதமான ஸ்டைல் கொடுத்துருக்கிறதுனால நான் ஒன்று பார்த்தோன்னே அது ஆட் ஆகிட்டு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா H1 எலமெண்ட்டோட ஸ்டைலை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் H1 எலமெண்ட்டோட சைடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து அது லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம CSS லோட் ஆகிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் 2 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம், அது லோட் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்காண்டி வியூ பேஜ் சர்ச் கொடுக்கேன். ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இது வந்து இது பண்ணியிருந்தோம், அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஐ கிட் மின் வந்து அது ஓப்பன் ஆகுது, அப்படின்னா அது லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி யூஐ கிட் ஐக்கான்ஸுங்கிறதையும் இது பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே ஓப்பன் ஆகிருக்கு. இன்கேஸ் வந்து நம்ம வேறு ஏதோ கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சாரி வியூ பேசர்ஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்து கேனாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜ் வரும், நம்ம ஃபைல் லோட் ஆகாது, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக லோட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்க அப்படின்னா யூஐ கிட் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபார் எடிட்டர் அப்படின்னு போட்டுட்டு சில எடிட்டர் இது பண்ணுறான். நீங்கள் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ப்ளக்இன் இருக்குது, அதே மாதிரி ஆட்டமாக இருந்ததுனாலும் அதுக்கும் ஆட்டோ கம்ப்ளீட் ப்ளக்இன் இருக்குது. பட் நமக்கு வந்து விஎஸ் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்னிப்பட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்னிப்பட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு போய்ட்டு இந்த செட்டிங்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சில் வந்து யூஐ கிட் அப்படின்னு அடிக்கிறேன். யூஐ கிட் 3.0 ஸ்னிப்பட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ பேசிக் படிக்கும்போது நமக்கு தேவை இருக்காது, பட் இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா திருப்புமே அந்த கோடிங்கை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இதை வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிமுன்னாலே அந்த கோடிங் வந்துடும். அதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
இன்ஸ்டால் ஆகிட்டு அன்இன்ஸ்டாலுங்கிற பட்டன் வந்துட்டுல, அப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் போயிட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கேன் அப்படின்னா, யூஐ ஐக்கான் பட்டன், யூகே சர்ச் ஐக்கான் பட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்கான். ஓகே, அக்காடியன் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோமே. அக்கார்டியன் சாம்பிள் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டக்குனு அது வந்து ஒரு அக்கார்டியனை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணிடும். இப்போ வந்து நான் அதை அப்படியே லைவ் சர்வரில் ரன் பண்ணி பார்க்கேன். ஸோ எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த பேருமே கொடுக்கல, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்னு கொடுத்துருக்கேன், சும்மா கடமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அக்கார்டியன் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ கண்டென்ட் ஏதோ ஒன்று ஒரு இது கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணோன்னா அந்த கண்டென்ட் வரதான். இதான் அக்காடியன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்கும், இது கிளிக் பண்ணோன்னே ப்ளஸ் ஆகும், க்ளோஸ் ஆகும்போது ப்ளஸ் மைனஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அக்காடியன் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி யூஐ ஸ்னிப்பட்டு இது பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு வந்து இன்கேஸ் அடுத்த திருப்பி நம்ம வந்து அந்த கிளாஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த ஸ்னிப்பட் வந்து இது பண்ணிக்கிட்டுறது. பேசிக்காக இருக்கும்போது கிளாஸ் நம்ம வந்து பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிக லெவல் போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்னிப்பட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் தட்ஸ் இட். இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரௌசர் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா லேட்டஸ்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்போர்ட்டில் வந்து 11+1 இதிலிருந்து, அதுக்கப்புறம் 9.1 சஃபாரி, அது மாதிரி ஓப்ராவில் வந்து லேட்டஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட ப்ரௌசர் சப்போர்ட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த யூஐ கிட்ட பொறுத்தவரை, எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். அது மாதிரி காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ரிச் காம்போனன்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் இருக்குது. பூட்ஸ்டாப்போட அழகான காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்த கிளாஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸை வந்து முடிப்போம். தட்ஸ் இட் கைஸ்.